Hi friends, welcome to my channel. பூரி சப்பாத்திகளாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணிலாம் வச்சு டேஸ்டியாக கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அதில் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி ஃப்ரை ஆன பிறகு 1 பொடியாக நறுக்கின தக்காளி, தக்காளி நல்லா ஃப்ரை ஆன பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் போல பச்சை பட்டாணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரை ஆன பிறகு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் மசாலாலாம் நல்லா வெந்துட்டு. மூணு வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் மூடி வச்சு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆகிட்டு. லாஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக டேஸ்டியான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிட்டு. ரொம்ப சிம்பிளாக உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணிலாம் வச்சு டேஸ்டியான கூட்டு ரெடி ஆகிட்டு. பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.